மக்கள் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த சேனல் மூலமாக நிறைய வந்து செய்திகளை மக்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் பேசிகிட்ருக்கிறோம். ஆனால் குறிப்பாக நாம் இப்போ பேசக்கூடியது என்பது மிக 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 நம்முடைய தலைமுறைகளுக்கு நமக்கும் அவசியமான ஒரு தலைப்பாக பார்க்கிறோம். மரம், மரம்தான் மரம்தான், மனிதன் ஏனோ மரம்தான்னு சொல்லி வைரமுத்து சொல்லியிருப்பார். அப்போ மரத்தின் பயனை அறியாதவர்கள், மரத்தின் பயனை அறியாதவர்கள் பிறப்பின் பயனையே அறியாதவர்கள் சொல்கிறோம். அப்போ மரம் மனிதர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது, மரப்பின் பயனை அறியலை அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்து இந்த பூமியில் வளர்றதில் அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறோம். மரத்தின் பயனை அறியாதவர்கள் பிறப்பின் பயனையே அறியாதவர்கள் என்று சொல்கிறோம். நம்முடைய மனித சமூகம் உருவாகி காடுகளில் வேட்டை சமூகத்தில் வாழ்கின்ற மனித கூட்டங்கள் முதல் முதலாக தன் இலைகளையே உடைகளாக்கி மனித இனத்தின் மானம் காத்தது முதல் முதலில் மரம்தான். மனிதனுக்கு முத முதல்ல மனிதனுடைய மானத்தை காத்தது எது? தன் இலைகளையே உடைகளாக்கி மனித இனத்தின் மானம் காத்தது முதல் முதலில் மரம்தான். தோணியாய் துடுப்பாய் கட்டுமரமாய் கப்பலாய் இந்த உலகத்தையே ஒருங்கிணைத்தது முதல் முதலில் மரம்தான். முதல்ல நமக்கு முதல் ஆடை என்பது இலைதான். அதுக்கடுத்து இந்த உலகத்தை மனிதன் பயணிக்க கற்றுக்கொண்டது, இந்த உலகம் முழுவதும் மனிதன் சுற்றி வந்தது, அவனை சுற்ற வைத்தது கட்டுமரமாய் கப்பலாய் தோணியாய் துடுப்பாய் கட்டுமரமாய் கப்பலாய். இந்த உலகத்தையே ஒருங்கிணைத்த பெருமை யாருக்கு உண்டுன்னா மரத்துக்குத்தான் உண்டு நண்பர்களே. மரம் இல்லைன்னா நம்முடைய எவ்வளவு பெரிய வளர்ச்சியே கிடையாது. ஆகவே தோணியாய் துடுப்பாய் கட்டுமரமாய் கப்பலாய் இந்த உலகத்தையே ஒருங்கிணைத்தது மரம்தானே மரம்தானே மரம்தானே. மரத்தின் பயனை அறியாதவர்கள் பிறப்பின் பயனை அறியாதவர்கள். பறவைகளுக்கு கூடாகவும், பறவைகளுக்கு கூடாகவும், விலங்குகளுக்கு காடாகவும், பறவைகளுக்கு கூடாகவும், விலங்குகளுக்கு காடாகவும், மனிதனுக்கு வீடாகவும், பல்லுயிர்களையும் பாதுகாப்பது மரம்தானே மரம்தானே மரம்தானே. இந்த வேலையை வேறு யாராவது செய்ய முடியுமா? இன்றைக்கி உயிரினங்கள் இல்லை என்று சொன்னால் பறவைகள் இல்லை என்றால் மனிதர்களே இருக்க முடியாது. பறவைகள் இல்லை என்றால் காடுகள் இருக்காது. இப்போ காடுகள் இன்றைக்கி வளர்வதற்கு, மலைகளில் வளர்றதுக்கு காரணமே பறவைகள் தான். அந்த பறவைகள் இல்லை என்று சொன்னால் என்ன இல்லை? மரங்கள் இல்லை. மரங்கள் இல்லைன்னா மனிதர்கள் இல்லை. அப்போது அந்த மரம் என்ன செய்யுதுன்னா அந்த பறவைக்கு கூடு கட்டுவதற்கு அந்த மரம் தான் இடம் கொடுக்குது. அப்போ பறவைகளுக்கு கூடாகவும், மனிதனுக்கு காடாக, விலங்குகளுக்கு, விலங்குகள் இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை, எல்லா இந்த பூமி வந்து எல்லா உயிர்களுக்கும் சமமானது. அப்போ விலங்குகள், விலங்குகளை பாதுகாக்கிறதுனா காடுகள் தான். அப்போ பறவைகளுக்கு கூடாகவும், விலங்குகளுக்கு காடாகவும், மனிதனுக்கு வீடாகவும், பல்லுயிர்களையும் பாதுகாப்பது மரம்தானே மரம்தானே மரம்தானே. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்கள். அதுக்கு அடுத்து அந்த மரம் எப்படியெல்லாம் நம்முடைய நமக்கு பயன்படுது, மூலகரமாக பயன்படுகிறது என்றால், நீங்கள் வந்து இசை, மனிதன் அடுத்த கட்டம் வந்து இசை. இசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மிருதங்கம், தோலுக்கு துணையாக மிருதங்கத்திலும், நீங்கள் மிருதங்கம் எதில் செய்கிறாங்க, மரத்தில் தான் அந்த தோல் கட்டியிருப்பாங்க. ஆக தோலுக்கு துணையாக மிருதங்கத்திலும், நரம்புக்கு துணையாக வீணையிலும், வீணை எதில் செஞ்சுருக்காங்க, மரத்தில் தான். அப்போ தோலுக்கு துணையாக மிருதங்கத்திலும், நரம்புக்கு துணையாக வீணையிலும், காற்றுக்கு துணையாக நாதத்திலும். நாதஸ்வரத்தில் நம்ம இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு இசைகள், இவ்வளவு இசையை மேலோக்கி நம்முடைய பாரம்பரியமான இசை என்று சொல்லக்கூடிய நாதஸ்வரம், அந்த நாதஸ்வரம் எதில் உருவாக்கியிருக்கு? மரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், தோலுக்கு துணையாக மிருதங்கத்திலும், நரம்புக்கு துணையாக வீணையிலும், காற்றுக்கு துணையாக நாதத்திலும், இசைக்கருவிகளின் இருதயமாயிருப்பது மரம்தானே மரம்தானே மரம்தானே. இசைக்கருவிகளின் இருதயமாக இருப்பது மரம்தானே. அதுக்கு அடுத்து பூக்களாய், இன்றைக்கி வந்து பூ மலர்களை நம்ம விரும்பாமல் யாருமே இருக்க முடியாது. பூக்களாய், காய்களாய், கனிகளாய் நம் மூச்சை வளர்க்கும் மூலிகையாய், பூக்களாய் காய்களாய் கனிகளாய் நம் மூச்சை வளர்க்கும் மூலிகையாய், காலம் முழுவதும் நம்மை காக்கும் கடவுள் மரம்தான். இன்றைக்கி மனுஷனுக்கு கடவுள் எதுனா முதல் கடவுள் மரம்தான். அதனால தான் சொல்கிறோம், பூக்களாய் காய்களாய் கனிகளாய் நம் மூச்சை வளர்க்கும் மூலிகையாய், காலம் முழுதும் நம்மை காக்கும் கடவுள் மரம்தானே மரம்தானே மரம்தானே. மரத்தின் பயனை அறியாதவர்கள் பிறப்பின் பயனையே அறியாதவர்கள்.
மண்ணில் மரம் வளர்ப்போம், மனதில் நல் அறம் வளர்ப்போம். இன்றைக்கி இவ்வளவு வளர்ச்சிகளை நம்ம அடைந்தாலும் இன்றைக்கி மரத்தினுடைய பயன் இல்லாமல் நம்ம வந்து உயிர் வாழ முடியாது, நம்முடைய வளர்ச்சிகளை ஈடுபட முடியாது. ஆக மரத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம உருவாக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், எத்தனையோ சமூகம் செயல்பாட்டாளர்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய மரங்கள் நடுறதா இன்றைக்கி நிறைய செய்திகள் வருது. 5000 மரம் நட்டோம், 2 லட்சம் மரம் நட்டோம்னா, ஆனால் நட்ட மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை பள்ளி குழந்தைகள் இடத்திலிருந்து நம்ம கொண்டு வரணும். மரம்தான் நம்முடைய உயிர் நாடி, மரம்தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, மரம்தான் இந்த பூமியை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறது. ஆக மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை இந்த சமூகத்துக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்ம எத்தனையோ மரங்களை நாம் பேசினாலும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மரத்தை அரசு மரமாக அறிவித்திருக்கிறது. எந்த மரம் தெரியுமா? இன்னும் ரொம்ப பேருக்கு தெரியாது. நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய அரசு மரமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரம் பனை மரம். பனை வந்து இன்றைக்கி தமிழர்களுடைய பண்பாடு. நம்முடைய பனை தான் வந்து நம்முடைய வாழ்வாதாரமாக கருதப்பட்டது. இனிப்பு அப்படின்னு சொன்னாவே வந்து அது வந்து கருப்பு கட்டி தான். இன்றைக்கி கம்பெனி தயாரிக்கக்கூடிய ரசாயனம் கலந்த இனிப்பு தான் இன்றைக்கி வந்து சர்க்கரை, நம்ம சொல்லக்கூடிய ஜீனி. ஆனால் நம்முடைய பாரம்பரியமான, தமிழர்களுடைய பாரம்பரியமான, மனித சமூகத்தின் பாரம்பரியமான இனிப்பு என்பது அந்த பனை இதிலிருந்து எடுக்கக்கூடிய கருப்பு கட்டி என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி. அப்போ அந்த பனை மரத்தை பற்றி நாம் வந்து தெரிஞ்சிக்காமல் எப்படி நம்ம வந்து இருக்க முடியும்? ஆகவே நம்ம அடுத்த தலைமுறைகள், இளைஞர்கள் இந்த மரங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த பனை மரத்தை பற்றி அவர்களுக்கு அந்த பார்வையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த பதிவை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆம் நண்பர்களே, பனை மரம் என்பது ஒரு சாதாரண மரம் அல்ல. அதற்கு பேரே வந்து நான் வந்து தமிழ்நாடு அரசு மரம்னு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்னமும் அந்த பனை மரம்ங்கிற பேரை எடுத்துட்டு அதுக்கு தமிழ் மரம்னு பேர் வைக்கணும்னு நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். பனை மரம் தமிழ் மரம்னு பேர் வைக்கணும். அதுக்கு நீர்வூற்றி வளர்க்காத நெடுமரம். பனைமரம் என்னது? எங்கேயாவது பனங்க விதைய வச்சு தண்ணி ஊற்றுறோமா? இல்லை. நீர் ஊற்றி வளர்க்காத நெடுமரம் பல நோய் தீர்க்கும் மருந்தாகும் தினம் தினம். இன்றைக்கி நம்முடைய பாரம்பரியமான மருத்துவம் என்பது பனை மரத்தில் இருந்து வரக்கூடிய அத்தனையுமே நமக்கு மருத்துவ குணம் நிறைந்தது. அப்போ அந்த மருத்துவ குணம் நிறைந்ததுனால தான் சொல்கிறோம், நீர் ஊற்றி வளர்க்காத நெடுமரம் பல நோய் தீர்க்கும் மருந்தாகும் தினம் தினம். நோய் தீர்க்கும் மருந்தாகும் தினம் தினம். சங்க இலக்கியங்களையும், இதிகாசங்களையும், திருக்குறளையும் நமக்கு அறிமுகப்படுத்தியது எது? பனையோலைகள் தான். பனையோலை இல்லைன்னா நமக்கு சங்க இலக்கியங்கள் இல்லை. நம்முடைய எழுத்து வந்து முத முதல்ல எழுத்து வந்து எப்படி உருவானுச்சுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். தோலில் வந்து எழுதுனாங்க, தோலில் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லில் கல்வெட்டாக வந்து இன்றைக்கி நம்முடைய மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பனையோலையில் பதிவு செய்யப்பட்டிருக்க எழுத்துக்கள். பனையோலைக்கு அப்புறம்தான் நம்ம வந்து பேப்பர் கண்டுபிடிச்சி இன்றைக்கி பேப்பரில் எழுதுவதற்கான வளர்ச்சியை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆக நம்முடைய எழுத்துக்களினுடைய பரிணாம வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்திருப்பது என்னது? பனையோலை. அப்போ பனையோலை தான் வந்து அந்த பனையோலையில் எழுதுவதனால தான் வந்து அது அந்த மொழிக்கு வந்து நமக்கு அறிமுகமாயிருக்கு. இன்றைக்கி திருக்குறள் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சதே பனையோலையில் இருந்து தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஒற்றைக்கால் தவம் இருந்து, என்ன சொல்கிறான், ஒற்றைக்கால் தவம் இருந்து உச்சி முதல் பாதம் வரை வருடம் முழுவதும் வருமானம் தருகின்ற கற்பகத்தருன்னு பனையை சொல்கிறது. கணக்கு இன்னொரு பேர் என்ன? அது கற்பகத்தரு. ஏன் எல்லாத்துக்கும் பயன்படுறதுனால தான் அது பேர் கற்பகத்தருன்னு சொல்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை வருடம் முழுவதும் வருமானம் தரும். நீங்கள் எப்படி வருடம் முழுவதும் வருமானம் தரும்? எந்த மரமும் வருஷம் பூரா நமக்கு வருமானம் தராது. ஆனால் பனை மரம் மட்டும்தான் வருடம் முழுவதும் வருமானம் தருகின்ற ஒரு கற்பகத்தரு என்று சொல்கிறோம். தை முதல் சித்திரை வரை உச்சி வெயில் காலங்களில், தை முதல் சித்திரை வரை உச்சி வெயில் காலம் வரை உள்தொண்டை என்ன பதநீர். உச்சி வெயில் காலங்களில் என்னது? பதநீர். உள்தொண்டை நோய் தீர்க்கும் பனங்கற்கண்டு.
பனங்கற்கன்று நம்ம சாப்பிட்டாவே நம்முடைய தொண்டை நோய் பல நோய்கள் குணமாகுங்கிறாங்க. உள்தொண்டை நோய் தீர்க்கும் பனங்கற்கண்டு, அது மருத்துவ குணம் நிறைந்த இனிப்பு கட்டி, மருத்துவ குணம் நிறைந்த இனிப்பு கட்டி, அதுதான் கருப்பு கட்டி, அதுதான் வந்து நம்ம கருப்பட்டின்னு சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னை போகிற வழி நெடுஞ்சாலைகளில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இங்கு கருப்பட்டி காப்பி கிடைக்கும் என்கின்ற விளம்பரத்தை நம்ம நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு எல்லா மக்கள் மத்தியிலையும். இன்றைக்கி வந்து சர்க்கரை வந்து கிட்டத்தட்ட 6 வகையான கெமிக்கல் சேர்த்தா தான் இன்றைக்கி வெள்ளையாக அந்த ஜீனி நமக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து கலப்படம் இல்லாத ஒரு மனித உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு இனிப்பு பண்டம், தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு இனிப்பு பண்டம் என்னதுன்னா அது கருப்பட்டி தான். அதனால் இனிப்புனாவே நம்ம கருப்பட்டியை பயன்படுத்தி நாம் பழக வேண்டும். அது நம்முடைய தமிழ் மரம் என்று சொல்லக்கூடிய பனைமரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த பனைமரம் நமக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து நமக்கு பயன்பெறுது அப்படிங்கிற வைகாசி மாதத்தில் உச்சிவெயில் காலங்களில் குளுமையும் வலுமையும் சேர்க்கின்ற நொங்கு, உச்சிவெயில் காலங்களில் குளுமையும் வலுக்கின்ற நொங்கு, ஆவணி மாதம் முதல் நார்ச்சத்து நிறைந்த நற்கனி. நீங்கள் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா அந்த பனை, இதுக்கு அடுத்து நற்கனி, நார்ச்சத்து மிகுந்த நற்கனி, சுட்டு உண்ணும் பழம், சுவை மிகுந்த பனம்பழம். நீங்கள் பனம்பழம்லாம் எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியாது. நீங்கள் பனம்பழத்தை சுட்டால் அந்த ஏரியாவே மணக்கும். இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் கூட சொல்லுவாங்க, மன்னர்கள் வந்து ஒரு மன்னருக்கு பிறந்த நாளுக்கு எல்லோரும் நிறைய பரிசு கொண்டு போனாங்களாம். ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பனம்பழம் சுட்டு எடுத்துகிட்டு போனான்னா இவன் அதை கையில் கொண்டு. ஆவணி மாதம் முதல் உச்சி வெயில் காலங்களில் உள்தொண்டை நோய் தீர் நார்ச்சத்து மிகுந்த நற்கனி, சுட்டு உண்ணும் பழம், சுவை மிகுந்த பனம்பழம். நீங்கள் பனம்பழம் வந்து சுட்டிங்கன்னு சொன்னால் அப்படி வளம் மனமாக மணக்கும். அதான் அந்த காலத்தில் வந்து ராஜாவுக்கு ஒருத்தர் பிறந்த நாளுக்கு எல்லோரும் எல்லா பரிசும் கொண்டு போனாங்களாம். ஒருத்தன் பனம்பழத்தை சுட்டு எடுத்துகிட்டு போனானா, ஆனால் எல்லார் பார்வையும் என்ன வந்துச்சான், என்னமோ மணக்குதேன்னு எல்லோரும் திரும்பி பார்த்தாங்களாம். கடைசியில் என்ன கொண்டு போய் கொடுத்தான்னா, மன்னருக்கு பனம் பழத்தை சுட்டு கொண்டு போனான். அவ்வளவு வாசம் வந்து பனம்பழத்தில் உண்டு. அதே மாதிரி அது பனம்பழம் சாப்பிட்டா அந்த நார்ச்சத்து வந்து உடம்பில் உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் அகற்றக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த நற்கனி, ஏழைகள் கண்ட முதல் கனி, சுட்டு உண்ணும் பழம், சுவை மிகுந்த பனம்பழம். அந்த பனம்பழத்தை நீங்கள் வந்து அவசியம் எல்லோரும் இனி இதுவரைக்கும் சாப்பிட்லைன்னா கூட இனிமேல் தேடி பிடிச்சி அந்த பனம்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. ஐப்பசி மாதம் முதல் என்ன பண்ணிங்கன்னா, மாவு சத்து நிறைந்த பனங்கிழங்கு. பனங்கிழங்கு அவ்வளவு நல்லதுங்க. ஒரு பனங்கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா வந்து அதை விட ஒரு ஆரோக்கியமான உணவு வேறு எதுவுமே இல்லை. அந்த பனை இது இருக்குல்ல, பனங்கிழங்கில் பனங்கிழங்கு மாவெடுத்து பல உணவு சமைத்திடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அரிசியில் நீங்கள் என்னென்ன பலகாரம் செய்யலாமோ அதே இதில் அந்த பனங்கிழங்கு மாவில் வந்து எல்லா பலகாரமும் செய்யலாம். அதனால் பனங்கிழங்கு மாவெடுத்து பல உணவு சமைத்திடலாம். ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு வந்து பனம் கிழங்கு. அந்த அதுவும் அந்த சீசனில் தான் கிடைக்கும். அந்த சீசனில் தை மாதங்களில் நீங்கள் வந்து பனங்கிழங்கு ஒவ்வொருத்தரும் அந்தந்த சீசனில் பொதுவாக நீங்கள் இயற்கை வந்து நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கு. அந்தந்த சீசனில் அந்தந்த பழம் தான் கிடைக்கும். இன்றைக்கி நவாப்பழ சீசனில் நவாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க, அது சாப்பிட்டே ஆகணும். அந்த சீசனில் மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிடுங்க. அதே மாதிரி பனங்கிழங்கு காலங்களில் பனங்கிழங்கு சாப்பிடுங்க. அப்போ ஒவ்வொரு அந்த காலங்களில் நம்ம எது சாப்பிடணுங்கிறத இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம தான் அதெல்லாம் விட்டுவிட்டு நிறைய இன்றைக்கி எங்கே போகுது எல்லா கூட்டமும், பர்கரு பீகர்னு போய் சாப்பிட்டு உடம்புடைய ஆரோக்கியத்தை கெடுத்து ரசாயன பொருட்களை உணவாக நம்ம கருதி ரசாயனத்தை உணவாக உண்டு இன்றைக்கி பல நோய்களுக்கு நம்ம ஆளாக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை நமக்கு நிறைய கொடுத்துட்ருக்கு. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த மாதங்களில் அந்தந்த உணவு யார் நீ சாப்பிடணும். நீங்கள் இந்த அந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் நவாப்பழம், அந்த காலகட்டத்தில் தான் கொடுக்காப்புளி பழம் கிடைக்கும், அந்த காலகட்டம் தான் மாம்பழம் கிடைக்கும். அப்போ எல்லா அந்தந்த காலகட்டங்களில் அந்த கனிகளை மனிதன் உண்ண வேண்டும். அதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடையாளமாக நம்ம வந்து இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓலையின் உபயோகம் 100 200 அல்ல. ஓலையின் உபயோகம்
100 200 அல்ல நண்பர்களே. ஓலை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து ஒரு ஓலையில் வீடு கட்டிட்டான்னா ஒரு 5 வருஷத்துக்கு அவன் ஒன்றுமே பண்ண வேண்டாம், 10 வருஷத்துக்கு அவன் எந்த இதுவும் பார்க்க வேண்டாம். ஓலை வந்து அவ்வளவு பெரிய வந்து மக்களோட மக்களாக நம்ம வந்து ஏழையின் குடிசையாக இப்போதும் வாழ்கிறதுன்னு சொல்கிறோம். பனை ஓலைகள் அவ்வளவு வலிமையானது, எந்த புயல் காற்று வந்தால் கூட பனை ஓலையில் கட்டின வீடுகளை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு பனை ஓலைகள் வந்து நமக்கு ஓலையின் உபயோகம் 100 200 அல்ல, பல 100 வகையான பண்பாட்டு பொருள் செய்து ஏழையின் குடிசையாக எப்போதும் வாழ்கிறது. நீங்கள் ஓலையில் நம்ம வந்து அதை மட்டும் இல்லை, இன்றைக்கி கிளிகிழப்பையிலேருந்து தட்டியிலேருந்து கொட்டான்லேருந்து பொட்டியிலேருந்து இன்றைக்கி ஒரு காலத்துலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவெல்லாம் வந்து சந்தைக்கு போகையில் அந்த ஓலை பொட்டி தான் எடுத்துகிட்டு போவாங்க. எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கும் பனை ஓலை பொட்டி. பனை ஓலை பொட்டி வந்து எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ஜாமான் வாங்க போவாங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோம். இன்றைக்கி கேரி பேக் எடுத்துகிட்டு போ, கேரி பேக்கில் கொடுங்கன்னு வாங்கிட்டு வரோம். அன்றைக்கெல்லாம் பனை ஓலை பனை பொட்டி பண விசிறி பண தடுக்கு. இன்னொன்று ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே, ஒரு ஒரு இறந்து போன ஒரு உடலை நீங்கள் வந்து பச்சை பண ஓலையில் சுற்றி தண்ணியை தொளித்து வச்சிட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட அந்த பாடி கிடாது. இன்றைக்கும் பல இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா முதல்ல அவங்க பனை ஓலையில் தான் போடுவாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரமாக வச்சுருக்கிறாங்க. ஆக பனை ஓலை என்பது ஒரு மிகப்பெரிய நம்முடைய கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது. பனை நாறு அந்த அந்த நீல கம்பு மாதிரி போய் அந்த ஓலை இருக்கும்ல, அதிலிருந்து சீவக்கூடிய பனை நாரில் வந்து கட்டில் செஞ்சு போட்டால் அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அது கொஞ்சம் தொய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு விட்டிங்கன்னா திரும்ப டெம்பர் ஆயிரும். பனை நாரில் வந்து இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் சேர் பின்னுறோம்ல, பிளாஸ்டிக்கு அந்த வயரில், அன்றைக்கெலாம் ஒரு காலத்தில் இந்த டெக்னாலஜி பனை நாரில் செஞ்சுருப்பாங்க. அது அவ்வளவு ஸ்மூத்தாக இருக்கும். பனை நார் கட்டிலில் படுத்தாவே அவ்வளவு ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பனை நாரில் தான் அந்த குடிசை வீடுகள்லாம் ஓலையில் கட்டியிருப்பாங்க. அந்த பனை நாறு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா 1000 யானை பலம் கொண்டது அந்த பனை நாறு. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அக்க முடியாது பனை நாறு. பனை நாறு வந்து 1000 பலம் கொண்ட ஒரு யானை பலம் கொண்ட பலம் வந்து பனை நாறு. அப்போ இன்றைக்கி மனிதர்களுக்கு பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய மரங்களில் தமிழ் மரம் என்று சொல்லக்கூடிய பனை மரம், தமிழ்நாட்டினுடைய அரசு மரமாக இருக்கக்கூடிய பனை மரம் வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தோடு எவ்வளவு ஒட்டி இருக்கிறது, எவ்வளவு பெரிய பயன்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. தமிழனின் பண்பாடும் பயன்பாடும் பனையே, தமிழனின் பண்பாடும் பயன்பாடும் பனையே. எதை சொல்கிறோம்னா, ஒரு ஒரு மாவட்டமோ ஒரு ஊரோ வறட்சி ஆயிடுச்சு, அது வந்து பஞ்சம், இந்த ஊருக்கு பஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, பனை மரம் அங்கே பட்டு போயிடுச்சுன்னா அந்த ஊர் வந்து பஞ்சம்னு அர்த்தம். அவ்வளவு ஈஸியாக பனை மரம் படாது. பனை மரமே பட்டு போச்சுன்னா அதுதான் நம்முடைய உச்சக்கட்ட பஞ்சம், வெப்பம் உச்சக்கட்ட வெப்பம் உச்சக்கட்ட பஞ்சம்னு எதை அடையாளமாக சொல்கிறது தான் பனை மரத்தை தான் சொல்கிறது. ஆகவே தான் பனையின் பயனை அறிவாதவர்கள், பனையின் பயனை அறியாதவர்கள், அறிவின் பயனை அறியாதவர்கள்னு நம்ம சொல்கிறோம். பனையின் பயனை அறியலைன்னா அப்புறம் எனக்கு அறிவு இருந்தால் என்ன பண்ணுறதுக்கு? நம்ம மரத்தின் பயனை அறியாதவர்கள், பிறப்பின் பயனை அறியாதவர்கள்னு சொன்னோம். இதை பனையின் பயனை அறியாதவர்கள், அறிவின் பயனை அறியாதவர்கள்னு சொல்கிறோம். இப்போ பனையை வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். பனை சார்ந்த பயிற்சிகளை பள்ளிகளில் பாடமாக்கணும். என்னுடைய வேண்டுகோள், நான் அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, நம்முடைய மரபு சார்ந்தது, நம்முடைய மண் சார்ந்தது, நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒன்றியது ஒரு அரசு மரம் கொடுக்கக்கூடிய இவ்வளவு பயன்களையும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு பனைங்கிறது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி, பனைங்கிறது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. ஆகவே தான் சொல்கிறோம், அந்த பனை மரத்தினுடைய பயன்களை விளக்குகின்ற அளவில் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குங்க, ஒரு டிப்ளமோ கோர்ஸை உருவாக்குங்கிறோம். பனை சார்ந்த பயிற்சிகளை பள்ளிகளில் பாடமாக்கணும்னு நம்ம அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா அதுதான் நம்முடைய ஏற்கனவே சொன்னது மாதிரி சுழற்சிக்கான திட்டங்கள், இந்த பூமிக்கு கேடு விளைவிக்காத உற்பத்தி பொருட்கள். அப்போ பனை சார்ந்த பொருட்களை பள்ளிகளில் பாடமாக்குவோம். பனைக்கு
அதற்கான பயிற்சிகளை வந்து நம்ம பாடத்திட்டமாக கொண்டு வரணும். அதற்கான தனி கோர்ஸ் ஆரம்பிக்கணும். பனை சார்ந்த பயிற்சிக்கான கோர்ஸ் ஆரம்பிக்கணும். அதில் நிறைய இளைஞர்களை ஈடுபடுத்தணும். அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு போனது, அது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, இந்த பூமியை பாதுகாக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரம் வந்து பனை மரம். ஆகவே பனையின் பயனை வந்து பாதுகாப்போம். பனை சார்ந்த பயிற்சிகளை பள்ளிகளில் பாடமாக்குவோம். இப்படி பனையை பாதுகாப்பதனால நம்முடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கும், நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். மரங்களை வளர்ப்போம், பனை மரத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.